அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கேட்கப் போகும் கதையின் பெயர் மிஸ் நளாயினி 1950. கதைக்குள் செல்லலாமா? யார் வீட்டு கல்யாண பத்திரிகையை பார்த்தாலும் சரி, ராஜா என்று தம் மகனை உடனே அழைத்து விடுவார் ரங்கநாதம். அன்றும் அப்படித்தான். ராஜா, என்னப்பா எதிர் வீட்டு ராதைய பார்த்தியா? இது என்னப்பா உங்களுக்கு வேற வேலை இல்லை? எப்போ பார்த்தாலும் இவளை பார்த்தியா அவளை பார்த்தியான்னு என்னை கேட்டுட்டே இருக்கிறது தான் உங்கள் வேலையா? அதுக்கு இல்லடா ராஜா. எதுக்கு இல்லை? அந்த பொண்ணு பொழுது விடிஞ்சா எத்தனை தரம் நம்ம வீட்டுக்கு வந்து வந்து போறா பார்த்தியா? வந்தா என்னப்பா, ஏதோ காரியமாக தானே வந்துட்டு போறா. என்ன காரியம் உங்களுக்கு தெரியாதா? அவ தான் சொன்னாளே, அவங்க அப்பா ஹிந்து பத்திரிக்கை வாங்கிட்டு வர சொன்னார்னு. உனக்கு உண்மை தெரியாதுடா ராஜா, தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட. என்ன உண்மை அதைத்தான் சொல்லுங்களே, கேட்போம். சொல்கிறேன் ராஜா, கேளு. இன்னைக்கு காலையில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பொண்ணு வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தா. நீ வெளியே போனாயோ இல்லையோ அவளை காணலையே. கடைசியில் என்னடா பெரிய மனுஷனாச்சேன்னு நானே பத்திரிக்கையை எடுத்துட்டு போனேன் அவங்க வீட்டுக்கு. அவளோட அப்பா வராந்தாவில் ஒலாவிட்டிருந்தாரு. அவர்கிட்ட பத்திரிக்கையை நீட்டி, நீங்கள் கேட்டீங்களாமேன்னே. இல்லையேன்னாரு. எனக்கு வாரி போட்டுச்சு, ஓஹோன்னு சொல்லி மழுப்பிட்டு வந்தேன். எப்படி இருக்கு கதை? நானும் தான் பார்க்குறேன். எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு ஓ மேலேயே ஒரு கண்ணு. இப்படித்தான் டெய்லியும் ஏதாவது ஒரு ஜோலியை வச்சுக்கிட்டு அவனை இருக்கிற சமயமாக பார்த்து இங்கே அடிக்கடி வந்துட்டு போகிறா. இருக்காதுப்பா அப்படியெல்லாம். இல்லடா, என்னோட கல்யாணத்துக்கு முன்ன உன்னோட அம்மா கூட. இந்த சமயத்தில் அதுவரை அங்கே உட்கார்ந்திருந்த அவருடைய சம்சாரம் ஆமா போங்க என்று சொல்லிக்கொண்டே வாக் அவுட் செய்து விட்டாள். அவரும் அதற்கு மேல் தம்முடைய காதல் நாடகத்தை பற்றி விவரிக்காமல், இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் தெரியுமா? நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு தானே ஒரு ஆசைப்படுறேன். நீ என்னடானா காதல் கல்யாணம் தான் பண்ணிக்குவேன்னு ஒரே பிடிவாதமாக இருக்க. சரி அப்படித்தான் செய்வோமேன்னு யாரையாவது காதலிக்கிறியான்னு கேட்டா இல்லைங்கிற. இப்படியே இருந்தா என்னோட ஆசை எப்படா ராஜா நிறைவேறது? அப்பா அப்பா, நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னால் கடைசியில் எனக்கு பைத்தியம்தான் பிடிக்கும். நாலு நாவலை படிச்சுட்டு நின்னா காதல், நினச்சா காதல், கண்டா காதல், காணாட்டா காதல்னு பிதற்றவன் நான் இல்லைப்பா. நான் சொல்கிற காதலுக்கும் நீங்கள் சொல்கிற காதலுக்கும் ரொம்ப ரொம்ப தூரம் என் காதலி என்று இழுத்தவன் சட்டென்று நிறுத்தினான். ஏண்டா ஏன் நிறுத்திட்ட? சொல்லு என்ன வெக்கம்? நானே தான் வெக்கத்தை விட்டு உங்ககிட்ட பேசக்கூடாததையெல்லாம் பேசிட்டு இருக்கேனே. நீ ஒரு கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக பேசு பேசு, ஏன் நிறுத்துற? அது இல்லைப்பா, என் காதலி தாசி வீட்டுக்கு போக ஆசைப்பட்ட நாயகனை தலை மேலே தூக்கி வச்சுட்ட நளாயினிய போல இருக்கணும் என்றான். அடே அப்பா, அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்குமாடா ராஜா? யார்கிட்டையாவது போய் அப்படி சொன்னா கூட அவ சிரிப்பாளே. சரி, அப்படிப்பட்ட ஆசை உங்களுக்கு வந்தா கூட நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன். அதே மாதிரி ஆசை எனக்கு வந்தா நீங்களும் நிறைவேற்றி வைப்பீங்களான்னு கூட கேட்டாலும் கேட்பாளேடா. அது என்னமோப்பா, நீங்கள் என்ன வேணும்னா சொல்லுங்க. எனக்கு ராதாவை சுத்தமாக பிடிக்கலை. முன்னாள் அமைச்சர் ரங்கநாதம் அவர்களின் ஏகபுத்திரன் ராஜகோபாலன் பிறந்ததிலிருந்தே பிடிவாதத்தை துணையாக கொண்டு வளர்ந்தவன். பணமும் பாசமும் அதற்கு பக்கமளவாயிருந்து வந்தன. வழி வழியாக தாமும் தம்முடைய வம்ச பரம்பரையும் வாழ்ந்து வருவது போல ராஜகோபாலனும் வாழ வேண்டும் என்பதில் அடங்காத ஆசை கொண்டிருந்தார் அவர். வம்ச வழியையொட்டி வராமல் அவன் எங்கே வழி தவறிவிடப் போகிறானோ என்று பயந்து அல்லும் பகலும் அவர் அவனை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தார். இதுவரை அவர் எண்ணியபடியே அவன் பிறந்து வளர்ந்தாகிவிட்டது. இப்பொழுது கல்யாணம் செய்து கொள் என்றால் பையன் என்னவெல்லாமோ பிதற்றுகிறானே என்று யோசித்தார். இந்த விஷயத்தில் கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அதன்படி பிடிக்க வேண்டியவர்களை பிடித்து, கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்து, தம்முடைய பிள்ளைக்கு சென்னை சர்க்கார் காரியத்திலேயே ஒரு பெரிய உத்தியோகத்தையும் வாங்கி கொடுத்தார். அதன் காரணமாக தன்னுடைய அத்தையின் வீட்டில் அவன் தங்க நேர்ந்தது. இதனால் அவனுடைய மகள் உஷாவுக்கும்
தம்முடைய மகன் ராஜாவுக்கும் காதல் உதயமாகும், கல்யாணத்தால் அது அஸ்தமனமாகும் என்று ரங்கநாதன் எதிர்பார்த்தார். அம்மாதிரியும் எதுவும் நடக்கவில்லை, நடக்குமென்று தோன்றவும் இல்லை. இத்தனைக்கும் தினசரி எத்தனையோ விதமாக தன்னை அலங்கரித்து கொண்டு உஷா அவனுக்கு காணாத காட்சியெல்லாம் தந்தாள். பேசாத பேச்செல்லாம் பேசினாள், ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினாள், பாடாத பாட்டெல்லாம் பாடினாள். ஆனாலும் என்ன, அவளுடைய உடல் அழகை பொருட்படுத்தாமல் உள்ளத்தின் அழகை கண்டுபிடிப்பதிலேயே அவனுடைய கவனம் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் மாலை ராஜகோபாலன் வழக்கம் போல வீட்டுக்கு திரும்பினான். வீடு வெறிச்சென்றிருந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தான். உஷா மட்டும் கூடத்தில் நின்று கொண்டிருந்தாள். எங்க, யாரையும் காணலையே என்று கேட்டான் ராஜகோபாலன். ஏன், என்ன கூடவா காணல என்று தன்னைத்தானே தொட்டு பார்த்து சிரித்தாள் உஷா. அவளுடைய சிரிப்பு ராஜகோபாலனுக்கு நெருப்பாய் இருந்தது. உன்னை காணாமல் என்ன, உன் அப்பாவையும் அம்மாவையும் காணமேன்னு கேட்டேன் என்றான் அவன். ஓ, அவங்கள கேக்குறீங்களா, அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. ஊருக்கா, எந்த ஊருக்கு? திருநெல்வேலிக்கு. அவ்வளவுதான். அதற்கு மேல் ராஜகோபாலன் தன்னை ஒன்றும் கேட்டு தெரிந்து கொள்ளும்படி அவள் வைத்து கொள்ளவில்லை. தன் பாட்டுக்கு சொல்லிக்கொண்டே போனாள். அவங்க ஏன் திருநெல்வேலிக்கு போயிருக்காங்க தெரியுமா? என் அப்பாவோட சிநேகிதர் வீட்டு கல்யாணத்துக்கு. எப்போ வருவாங்க தெரியுமா? ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? வேலைக்காரிக்கிட்ட என்ன பார்த்துக்கும்படி சொன்னாங்க, என்கிட்ட உங்களை பார்த்துக்கும்படி சொன்னாங்க. அதுவரை நின்றது நின்றபடி அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த ராஜகோபாலன் பொறுமையை இழந்தவனாய், போதும் போதும் என்று சொல்லிவிட்டு கோட்டை கழற்றி மாட்டிவிட்டு தன் அறைக்குள் சென்று விட்டான். காப்பியை கொண்டு வந்து அவனிடம் நீட்டினாள் உஷா. அதை வாங்கி குடித்துவிட்டு அவன் பேசாமல் ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு படிக்க ஆரம்பித்தான். காலி டம்ளரை எடுத்து கொண்டு போன உஷா சிறிது நேரத்திற்கெல்லாம் துள்ளி குதித்து கொண்டே திரும்பி வந்து ராஜகோபாலன் முன்னால் ஒரு தினசாக உட்கார்ந்தாள். அந்த நிலையில் அவளை கண்ட அவன் கையில் இருந்த புத்தகத்தை வீசி எறிந்துவிட்டு எழுந்து சென்றான். தேவலையே, என்னை கண்டதும் எழுந்து கூட நிற்கிறீங்களே, என்கிட்ட நீங்க இவ்வளவு மரியாதையா நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்றாள் உஷா. அவள் சொன்னதை அவன் அனுபவிக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவில்லை. எழுந்த இடத்திலேயே இருந்த மேஜையின் மேல் சிறிது நேரம் உட்கார்ந்து ஏதோ யோசித்தான். பிறகு கோட்டை எடுத்து மீண்டும் மாட்டிக்கொண்டு வெளியே போய்விட்டான். வழியில் ஏனோ உஷாவின் காதலை நினைத்து கரைந்தது ராஜகோபாலின் உள்ளம். அவன் வெளியே போன பிறகு உஷாவின் உள்ளமும் வேதனையடைந்தது. அவனுக்கு தன்னை பிடிக்காத போது அவனிடம் ஏன் விளையாட வேண்டும் என்று கூட அவள் நினைக்க ஆரம்பித்து விட்டாள். இரவு மணி 8 இருக்கும். வீட்டுக்கு திரும்பி வந்தபோது உஷா கண்ணீர் சிந்திக் கொண்டிருப்பதை ராஜகோபாலன் கண்டான். அவன் மனம் பேதலித்து விட்டது. ஏன் அழற உஷா என்று உடனேயே கேட்டுவிட வேண்டும் போல அவனுக்கு தோன்றியது. ஆயினும் அவ்வளவு சீக்கிரத்தில் அவளிடம் தன்னை இழந்துவிட அவன் விரும்பவில்லை. மௌனமாக உட்கார்ந்தான். உஷாவும் மௌனமாக எழுந்து வந்து அவனுக்கு சாதம் பரிமாறினாள். அந்த சாதத்தோடு சாதமாக, ஏன் அழற உஷா என்று அவளை கேட்க வேண்டுமிருந்த கேள்வியையும் சேர்த்து அவன் விழுங்க பார்த்தான். முடியவில்லை, கேட்டே விட்டான். ஏன் அழற உஷா? அதை அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை அவள். ஒண்ணுமில்லை என்று சொல்லிக்கொண்டே அப்பால் போய்விட்டாள். இந்த நிலையில் ரங்கநாதன் எதிர்பார்த்தபடி இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பத்தான் விரும்பினர். ஆயினும் அவர்களுடைய காதலுக்கு இடையே ஏதோ ஒன்று இடையூறாக இருந்து வந்தது. அதுதான் என்னவென்றே அவருக்கு தெரியவில்லை. கடைசியாக அவர் என்ன நினைத்தாரோ என்னமோ, தமது மகனையும் மனைவியையும் அழைத்து கொண்டு கொடைக்கானல் பங்களாவிற்கு சென்றார். அங்கிருந்து வந்த கல்யாண பத்திரிகையொன்று உஷாவை தூக்கி வாரி போட்டது. சிரஞ்சீவி ராஜகோபாலனுக்கும் சௌபாகியவதி ராதைக்கும் என்ற வரியை படித்ததும் அவள் நிலை குலைந்தாள். ஏம்மா, ஏன் அப்படி நிற்கிற என்றார் அவளுடைய தந்தை. அவள் பதில் சொல்லவில்லை. கல்யாண பத்திரிகையை அவரிடம் கொடுத்துவிட்டு நின்றது நின்றபடி நின்றாள்.
அதை படித்ததும் அவன் கிடக்கிறான் என்றார் அவர் அலட்சியமாக. அதே மாதிரி அவளால் சொல்ல முடியவில்லை. விம்மினாள். அதற்குள் கல்யாண பத்திரிகையுடன் வந்திருந்த கடிதம் ஒன்று அவருடைய கண்ணில் பட்டது. அதையும் எடுத்து பிரித்து படித்தார். ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே எல்லோரும் வந்துவிட வேண்டுமென்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. ஆமா, இவன் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் என்ன, ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே போய் உட்கார வேண்டியதுதான் என்றார் அவர் வெறுப்புடன். அவர் எதிர்பார்த்தபடி உஷா அந்த கல்யாணத்தை வெறுக்கவில்லை. அதனால என்னப்பா, அவங்க கேட்டுக்கிட்டபடி நாம எல்லாரும் அந்த கல்யாணத்துக்கு போகத்தான் வேணும் என்றாள் அவள் கண்களை துடைத்து விட்டு கொண்டே. இது என்னம்மா, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? எனக்கு ஏன்பா பைத்தியம் பிடிக்கணும்? அவருக்கு பிடிச்ச பெண்ணை அவர் கல்யாணம் செஞ்சுக்கிறாரு, அவ்வளவுதான விஷயம். நம்பிக்கை துரோகம் செஞ்ச அந்த நயவஞ்சகனுக்கா இப்படி பறிஞ்சு பேசிட்டு வர நீ? உங்களோட இஷ்டம் அதுவானா, நான் என்ன செய்ய முடியும் என்றார் அவர். அவ்வளவுதான். ஒரு வாரத்திற்கு இரண்டு வாரங்கள் முன்னதாகவே எல்லோரும் கொடைக்கானலுக்கு போய் சேர்ந்தார்கள். நீங்க எங்க வராம இருந்துட போறீங்களோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன், நல்ல வேளை வந்துட்டீங்க என்று கூறி அவர்களை வரவேற்று உபசரித்தார் ரங்கநாதம். கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பிரமாதமாக நடந்து கொண்டிருந்தன. ராஜகோபாலன் ராஜா மாதிரியே இருந்தான். அங்குமிங்குமாக அவன் நடமாடுவதை பார்க்கும் போதெல்லாம் உஷாவை ஏதோ ஒன்று என்னவோ செய்வது போல இருந்து. மறுநாள் காலை கல்யாணம். அதற்கு முதல் நாள் மாலை ராஜா உஷாவிடம் வந்து, உஷா, நளாயினியோட புனர்ஜென்மமே நீதான் என்றான். அவள் பதில் சொல்லவில்லை. இன்னொரு பொண்ணை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு தெரிஞ்சும் கூட நீ என் கல்யாணத்துக்கு வந்திருக்கியே, அதுவே போதும், உன்னை நான் கல்யாணம் செஞ்சுக்க என்றான் அவன். அவள் தலை கவிழ்ந்தது. அதை தொடர்ந்து ஒரு சொட்டு கண்ணீர் கீழே விழுந்து தெரித்தது. அழாத அசடே, நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போற மணப்பெண்ணே நீதான் என்றான் அவன். அவ்வளவுதான். அவள் எழுந்து அவசர அவசரமாக கண்களை துடைத்து விட்டு கொண்டு அவனை அண்ணாந்து பார்த்தாள். அப்போது படபடவென்று அடித்து கொண்ட அவளது இமைகள் இது நிஜந்தானா, இது நிஜந்தானா என்று கணத்துக்கு கணம் அவனை கேட்பது போல இருந்தது. ஆமா உஷா, அவ்வளவும் சோதனை. ராதேன்றது கல்யாண பத்திரிகையோட சரி, நீதான் இத்தனை நாளும் நான் தேடிட்டு இருந்த மிஸ் நளாயினி 1950 என்றான் அவன். அவள் முகம் மலர்ந்தது. கதையும் முடிவுற்றது. நன்றி.